அடுத்ததாக மகிழ்ச்சியின் திறவுகோல் என்ற தலைப்பிலே நீங்கள் ஆர்வமுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய திரு கோபால நாராயணமூர்த்தி அவர்கள், செயலர் நாமக்கல் தமிழ் சங்கம், உங்களுடைய சிம்ம குரலை ஒலிக்க செய்யுங்கள் ஐயா. ஆர்வோடு காத்துக் கொண்டிருக்கிறோம். அன்பிற்கினிய அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துகளோடு எளியவனின் இனிய வணக்கம். வணக்கம் ஐயா, வணக்கம். சந்தோஷத்திலேயே பெரிய சந்தோஷம் மற்றவங்களை சந்தோஷப்படுத்தி பாக்குறது தான் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. உண்மையிலே மற்றவர்களை மகிழ்வூட்டுகிற பணியை மகிழ்ச்சி மன்றத்தின் வாயிலாக எப்பொழுதும் செய்து கொண்டிருக்கிற அருமை நண்பர் அருள்நிதி ராஜேந்திரன் அவர்களுக்கு நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டுகிறேன். மக்கள் எந்த சூழலில் இருந்தாலும் எந்த விடுமுறையில் இருந்தாலும் மகிழ்ச்சி மன்றத்தின் வாயிலாக மகிழ்ச்சியாகவே இருப்பார்கள் என்பது உறுதி. இன்னைக்கு நல்ல தலைப்பு ஒண்ணு சொல்லியிருக்கீங்க, மகிழ்ச்சியின் திறவுகோள் எது. நல்ல சிந்திக்க வைக்கக்கூடிய தலைப்பாகவே இருந்தது. என்னை பொறுத்தவரை மனசுதான் மகிழ்ச்சியை உணரும் இடம், உருவாக்கும் இடம், மகிழ்ச்சியின் திறவுகோள் எல்லாமே. மற்ற உயிரினங்களுக்கு இல்லாத பகுத்தறிவு, சிந்திக்கிற இடம், மனித ஜாதிக்கே உரிய தனி குணம் மனம்தான். கண்டிப்பாங்க. அதாவது இருக்கும் இடத்தை தேடி இல்லாத, இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகிறாய் ஞான தங்கமே அப்படின்னு கண்ணதாசன் ஒரு பாட்டுல சொல்லியிருப்பாரு. அது வந்து இறைவனை பத்தி அவர் சொன்னது உண்மையில அது மகிழ்ச்சிக்கு பொருந்தும். இருக்கிற இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி மனிதன் மகிழ்ச்சியை அலையிறான். அருமை. ஒரு சூஃபி ஞானி ஒருத்தர் மரத்தடியில எப்பவும் அமைதியா இருப்பார். அவரை வந்து எல்லாரும் வணங்கிட்டு போவாங்க. அந்த ஊர்ல ஒரு பெரிய செல்வந்தர், ஏராளமான பணம் அவர்கிட்ட தேர்ந்துருச்சு. ஆனா அவருக்கு இரவானா தூக்கம் வராது, மனசுல மட்டும் நிம்மதி இல்லை அப்படிங்கிற பெரிய கவலை. யார் யாருக்கிட்டயே யோசனை கேட்டு பார்த்தாரு, என்னென்னமோ சொன்னாங்க, எல்லா சொத்துக்கும் போனாரு, பரிகாரம் பண்ணாரு, ஆனா அவருக்கு மகிழ்ச்சி மட்டும் வரவே இல்லை. கடைசியா அந்த ஞானி கிட்ட போய் பார்ப்போமே அப்படின்னு போய் பார்த்தாரு. ஞானி முதல் நாள் அவர்கிட்ட பேசல, திரும்ப வீட்டுக்கு வந்துட்டாரு. அடுத்த நாள் தன்னுடைய செல்வங்களில் பெரும் பகுதிய வைரங்களா மாத்தி ஒரு பை நிறைய போட்டு எடுத்துக்கிட்டாரு. அதை எடுத்துட்டு போய் ஞானிக்கு முன்னாடி உட்கார்ந்து இந்த பைய காமிச்சு, இதுல இருக்கிற இவ்வளவு வைரம் உலகத்திலேயே அதிக அளவு பணக்காரனா நான் தான் இருக்கிறேன், ஆனா என்கிட்ட நிம்மதி இல்ல, மகிழ்ச்சி இல்ல, இத பூரா நீங்க வச்சுக்கோங்க, எனக்கு மகிழ்ச்சியை மட்டும் கொடுங்க அப்படின்னு அந்த ஞானி கிட்ட சொல்லி புலம்பிக்கிட்டு இருந்தாராம். அந்த ஞானி இவரை ஒரு நிமிடம் உற்று பார்த்துட்டு அந்த பைய உடனே கையில எடுத்துட்டு வேகமா ஓட ஆரம்பிச்சிட்டாரு. இவர் எடுத்துட்டு ஓட ஆரம்பிச்சிட்டாரு. அந்த செல்வந்தருக்கு ஒண்ணு புரியல, என்ன திடீர்னு அவர் எடுத்துட்டு ஓடுறாரு அப்படின்னு துரத்த ஆரம்பிச்சிட்டாரு. போற வழியில கத்துறாரு, இவர் உண்மையான ஞானி கிடையாது, திருடன், என்னுடைய வைரத்தெல்லாம் எடுத்துட்டு ஓடுறாரு, எல்லாரும் வாங்க அப்படின்னு துரத்த ஆரம்பிச்சாரு. அவரு ரொம்ப காலமா அந்த ஊர்லயே இருந்தவர்னால ஒவ்வொரு தெருவா அவருக்கு நல்லா தெரியும். எல்லா தெருக்கள்லயும் நுழைஞ்சு ஓடுறாரு, செல்வந்தரும் துரத்துறாரு. அவரால் பிடிக்க முடியாத வேகத்துல இவர் ஓடுறாரு. ஒரு அரை மணி நேரம் ஊரெல்லாம் சுத்தி மக்கள் எல்லாம் தேடி அலைந்த பொழுது கடைசியா அவர் புறத்த இடத்துல வந்து உட்கார்ந்துட்டாரு. கண்டிப்பா திரும்ப அந்த செல்வந்தர் அந்த மரத்தடிக்கு வந்து பாக்குறாரு, ஞானியோட கையில பை இருக்கு, அதை வேகமா வந்து வாங்கி அப்படி திறந்து பாக்குறாரு. எல்லா வைரங்களும் அப்படியே குறையாம இருந்தது. இப்ப உனக்கு நிம்மதியா அப்படின்னு கேட்டாராம் அந்த ஞானி. ரொம்ப நிம்மதியா, வாழ்க்கையிலேயே இப்படி ஒரு உணர்வு நான் அனுபவிச்சதே இல்ல, உண்மையாவே மகிழ்ச்சியா இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாராம். இந்த பை நிறைய வைரம் முதல்லயும் உங்ககிட்டதான் இருந்தது, இப்பவும் உங்ககிட்டதான் இருக்கு. மகிழ்ச்சி என்பது உன்னிடத்தில் இருக்கிறது, வெளியே தேடாத அப்படின்னு சொல்லி. அருமை அருமை அருமை, பெரிய கைத்தட்டலைங்க. நன்றி நன்றி நன்றி. அதே போல பாருங்க, நிறைய பேருக்கு பர்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல, துல்லியமா சரியா நடக்கணும் எல்லா வேலையும் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா வீடா இருந்தாலும் வேலையா இருந்தாலும் எல்லாம் கரெக்டா இருக்கணும் அப்படின்னு சில பேர் நினைப்பாங்க. அது நம்ம உதயகுமார் ஐயாவை நீங்க அதிகமா எதிர்பார்க்கலாங்க. பர்ஃபெக்ஷன்னா டைமிங்க்கு வரணும்னு நினைப்பாரு. நம்ம உதயகுமார் ஐயாவும் கண்டிப்பா அப்படிதான் நினைப்பாரு. சிறப்பு. மாவட்ட கல்வி அலுவலர் ஐயா அவர்கள் தன்னம்பிக்கைன்னு ரொம்ப ஆளுமையோட பதிவு செய்யறாங்க. ரொம்ப விஷயம், அந்த ஷார்ட் டைமுக்கு போயிடுவாரு, அதான் அவருடைய பெரிய விஷயம். போய் சேர்ணுங்கிறதுக்காக பிளைட் விமானத்தை பிடித்து சென்று அந்த நிகழ்ச்சி அட்டன் செய்யக்கூடிய பெருந்தகை நம்மளுடைய ஐயா அவர்கள். கண்டிப்பா அவருடைய நல்ல குணம் நாடறிந்ததுதான். அவர் கல்வித்துறையில நாங்கெல்லாம் இணைந்து பயணிக்கிறதுனால அவர் ரொம்பவே நன்றாக அறிவோம். அவருக்கு இந்த நாளிலே அவர் பேசும்போது இணைந்து பேசுவது எனக்கு பெரிய வாய்ப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கு நண்பரே. நாராயணமூர்த்தி வந்து மிகச்சிறந்த பேச்சாளர், அவருடைய பேச்சு ரொம்ப நான் கேட்டுட்டு இருக்கேன், ரொம்ப அற்புதமா இருக்குது. அது மட்டுமல்ல அவருடைய நாராயணமூர்த்தி பள்ளியில கூட பார்த்தீங்க, விழாவுக்கு வந்து அந்த ஒரு ரெண்டு மூணு ஷெட்யூல் வந்து கூட அந்த விழாவில் வந்து கலந்துகிட்டு அவங்க வாழ்த்தி பேசிட்டு வந்திருக்கோம் அன்னைக்கு அவங்க பள்ளிக்கு.
ஐயாவை வந்து தலைமை விருந்தினரா போறதுல எங்களுக்கு எப்படியும் ஐயா வந்துருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை மக்கள் மனசுல ஆழமா பாரதி பள்ளிக்கு ஐயாவோட வருகை பல முறை நிகழ்ந்திருக்கிறது. அதையும் நாங்க மகிழ்ச்சியோட இதுல பதிவு செய்ததுல மீண்டும் மீண்டும் நான் பெருமிதம் அடைகிறேன். நன்றி. சில பேர் உலகத்துல மனைவிதான் மகிழ்ச்சியின் திறவுகள்னு சொல்லுவாங்க. மனைவி மட்டும் சரியா அமைஞ்சிட்டா சார் வாழ்க்கையில ஒரு கவலையும் இல்ல. மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம், அது சில பேரோட பாலிசி. நிறைய பேருக்கு ஊதியத்தினால மகிழ்ச்சி இருக்கிறதா சொல்லுவாங்க. நிறைய ஊதியம் கை நிறைய கிடைச்சா மகிழ்ச்சி. சில பேருக்கு பெயரினால் மகிழ்ச்சி, புகழ் பெற்றால் மகிழ்ச்சி, பதவியினால் மகிழ்ச்சி, கௌரவத்தினால் மகிழ்ச்சி என்று மனிதர்களுடைய மனங்கள்ல பலவாறாக மகிழ்ச்சி அவரவருக்கு ஏற்றவாறு நிரம்பி இருக்கிறது. கண்டிப்பா நாம நினைச்சது நடந்தா மகிழ்ச்சி, அதுக்கு மாறா நடந்தா மகிழ்ச்சி இல்ல. இதுதான் மனிதர்களின் பொதுவான குணமாக இருக்கிறது. கண்டிப்பா நமக்கு லாட்டரியில பரிசு கிடைச்சா மகிழ்ச்சி, அதுவே பக்கத்து வீட்டுக்காரன கிடைச்சிட்டா நமக்கு துக்கமா மாறிடும். இப்படி சில பேர் செல்வம் என்பது சிந்தையின் நிறைவு அப்படின்னு சொல்லுவாங்க. மன நிறைவு தான் பெரிய செல்வம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்ங்கிறது இந்த தருணத்துக்கு பொருத்தமான பொன்மொழியா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஒரு சுத்தியலும் சாவியும் பேசி கொண்டதான். ஒரு பூட்டை திறக்கணும்னாக்க ரெண்டு வழி இருக்கு. ஒன்னு சுத்தியலால ஓங்கி அடிச்சு திறக்கலாம், இன்னொன்னு சாவியை நுழைத்து திறக்கலாம். அந்த சுத்தியலும் சாவியும் பேசி கொண்டதான். சுத்தியல் சாவியிடம் கேட்டது, நீ திறப்பது ரொம்ப எளிதா இருக்கு, நான் திறப்பது ரொம்ப கடினமா இருக்கு, என்ன காரணம் அப்படின்னு. சாவி சொன்னதான், நீ எப்பவுமே தலையில ஓங்கி அடிக்கிற, நான் இதயத்தில் மெல்ல நுழைகிறேன் அப்படின்னு சொன்னதான். இந்த சிரிப்புங்கிறது மக்களோட இதயத்துல மகிழ்ச்சியை உருவாக்குகிற ஒரு மெல்லிய திறவுகோள். இந்த சிரிப்பையே மகிழ்ச்சி மன்றத்தின் வாயிலாக வழங்கி கொண்டிருக்கிற நண்பருக்கு மீண்டும் ஒரு முறை மனமார்ந்த நன்றியும். நன்றி நன்றி நன்றி. இதுல கோவை கவிதாசன் போன்ற நண்பர் எழுதிய ஒரு கவிதையில சொல்வாங்க, மன்னித்து விடுங்கள், ஏனென்றால் மன்னிப்பே மகிழ்ச்சியின் திறவுகோள். மன்னிக்கும் மனதிலிருந்து வெறுப்பு வெளியேறி விடுவதால் ஆனந்த தென்றலின் ஆட்சி நெஞ்சில் மலரத் துவங்கும். ஆகவே மன்னித்து விடுங்கள், நண்பர்களின் தவறை மன்னியுங்கள், நட்பு விருட்சம் பூத்து குழும்பும். உறவினர்களின் தவறை மன்னியுங்கள், சிநேகித பறவைகள் சிறகை விரிக்கும். அண்டை வீட்டாரின் தவறை மன்னியுங்கள், ஆபத்து காலத்தில் உதவிக்கரங்கள் நீண்டு வரும். பகைவனின் தவறையும் மன்னியுங்கள், எதிர்ப்பு மேகங்கள் விலகத் தொடங்கும். மன்னித்து விடுங்கள், ஏனென்றால் மன்னிப்பு மகிழ்ச்சியின் திறவுகோள். கண்டிப்பா இந்த அடிப்படையில பார்த்தா மனதில யார் மீதும் எந்த விதமான குறைபாடையும் வைத்துக் கொள்ளாமல் இருப்பது மகிழ்ச்சிக்கான அடிப்படையாக இருக்கிறது. நான் அதுதான் முன்பே சொன்னதை போல நண்பரே, எண்ணங்கள் உதிக்கிற மனம், மனம்தான் மகிழ்ச்சியை உணரும் தினம். அருமை அருமை அருமை. நிறைவாக அந்த முன்பு சொன்ன கதை, சூஃபி ஞானியின் கதை போலவே, நம்ம ஊர் கிராமத்துல ஒரு குடியானவர், ஆடு மாடு கோழியோட விவசாயம் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிற ஒரு கிராமத்துல அவர் ஒற்றை குடிசையிலே தன் குடும்பத்தை நடத்தி வருகிற ஒரு மனிதர். அந்த குடிசையில ஒரு மூலையில விறகு அடுப்பு இருக்கும், இன்னொரு மூலையில அவர்கள் படுத்து உறங்குகிற கோரை பாய் இருக்கும். இதுதான் அவர்களின் வீடு. அந்த வீட்டுல ஒரு மூன்று ஆடுகளை வளர்த்து கொண்டு அவர் தன்னுடைய ஜீவனத்தை நிகழ்த்தி வருகிறார். அவருக்கு வாழ்க்கையில பெரிய கவலை, எப்ப நம்ம வசதியானவனா மாறுறது, எப்ப இந்த சூழ்நிலையிலிருந்து மாறுறதுன்னு தினமும் கவலையோடவே தூங்க போவார். ஒரு நாள் கூட அவர் வாழ்க்கையில மகிழ்ச்சியை உணர்ந்ததே இல்லை. அந்த ஊரு கோயிலுக்கு ஒரு பெரியவர் வந்திருக்கார், மகான் வெளியூர்ல இருந்து அப்படின்னு கேள்விப்பட்டு எல்லாரும் போய் அவரை கும்பிடுறாங்கன்னு இவரும் கும்பிட்டு தன்னுடைய கவலையை சொன்னார். அவர் இவருடைய குடும்ப சூழ்நிலையெல்லாம் விசாரிச்சுட்டு ஒண்ணுமே சொல்லல. அந்த வீட்டுல ஆட்டை எங்க கட்டி போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்டாராம். அந்த ஆடு வந்து என் குடிசையினுடைய வெளிப்புறமாக கட்டி வைத்திருக்கிறேன் அப்படின்னாராம். இன்னைக்கு இரவுல இருந்து அந்த ஆட்டை உங்க வீட்டுக்கு உள்ள கொண்டு வந்து கட்டி வச்சிருங்க, எல்லா பிரச்சனையும் தீர்ந்துரும் அப்படின்னு அந்த மகான் சொன்னாராம். எதுக்கு இப்படி சொல்றாருன்னு அவருக்கு ஒண்ணும் புரியல. யோசிச்சுக்கிட்டே வந்து அன்னைக்கு இரவு என்ன பண்ணாரு, வெளியில கட்டியிருந்த ஆடுகளை தன்னோட குடிசைக்கு உள்ள கொண்டு வந்து கதவுக்கு உள்புறமா கட்டி வச்சுட்டாராம். இரவு யாராலையும் தூங்க முடியல. ஆட்டினுடைய நாற்றம் அவங்களுக்கு இடைஞ்சலா இருந்தது, ஆடு அப்பப்ப ஓடுகிற சத்தம் இடைஞ்சலா இருந்தது. ஏற்கனவே அவங்க படுக்கைக்கு இருக்கிற இடம் போக ஆடு அப்படி இப்படி நகர்ந்துகிட்டு இருக்கிற இடம் வேற. காலையில தூங்கி எழுந்தோன்னா ஓடி போய் அந்த மகான் காலில் விழுந்தாராம். என்ன ஒரு கொடுமைக்கு ஆளாக்கிட்டீங்க, ஏற்கனவே எப்படி இருந்தது, நான் என்னுடைய துயரத்தை உங்ககிட்ட சொன்னேன், துயரத்தை மேலும் அதிகப்படுத்திட்டீங்களே அப்படின்னு கேட்டாராம். இல்ல, இன்னும் ஒரு ரெண்டு நாள் இதே மாதிரி நீடிக்கட்டும் அப்படின்னு அந்த மகான் சொன்னாராம்.
இரண்டு நாள் கஷ்டப்பட்டு பெரியவர் சொல்லிட்டாருன்னு அந்த துன்பத்தை அனுபவிச்சுட்டு மூன்றாவது நாள் ஓடி வந்து இப்போது என்ன செய்ய மகிழ்ச்சி எல்லாம் வரல அப்படின்னு கேட்டாராம். இப்ப அந்த ஆடுகளை இன்னைக்கு இரவுல இருந்து வெளியிலே போட்டிருப்பாள் எப்படி அப்படின்னாராம். அன்னைக்கு இரவு ஆடை வெளியில கட்டினோம்னா இவங்க வீட்டுல அத்தனை பேரும் நிம்மதியா தூங்கினாங்களாம். நாலாவது நாள் காலையில கேட்டாங்க எப்படி இல்ல மகிழ்ச்சியா நிம்மதியா இருந்தேன், என் வீடு எவ்வளவு சௌகரியமான வீடுங்கிறது இப்பதான் உணர்ந்தேன் அப்படின்னு சொன்னாராம். வறுமையிலும் கூட இருப்பதை கொண்டு நிறைவடைகிற மனம் இருந்தால் நாம் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். நன்றி. உண்மையில் இன்றைய சூழலில் ஒழுக்கம், நேர்மை, பண்பு, பணிவு, மனிதநேயம் கொண்ட மனிதனாக வாழ முயற்சிப்பதே மகிழ்ச்சியின் சிறப்புகள். நன்றி. இவை அனைத்தும் நம் மனதில் தான் இருக்கிறது. அருமை அருமை அருமைங்க. நன்றிகள் பல. நன்றி நன்றி நன்றிங்கய்யா. நிறைவாக நம்முடைய உதயகுமார் ஐயா ஏதாவது நீங்க கருத்துக்கள் சொல்லுங்க, நிறைவு செய்து கொள்ளலாம். ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி. இது வந்து உண்மையிலுமே லாக்டவுன் பீரியட்ல எல்லாருமே டைம் எப்படி போறது அப்படின்னு கஷ்டப்பட்டு இருப்பாங்க. இத வந்து என்னதான் புத்தகத்தையும் படிச்சுட்டு இருந்தாலும், என்னதான் டிவியை பார்த்துட்டு இருந்தாலும், வாட்ஸ்அப் அல்லது ட்விட்டர் போயிட்டு இருந்தா கூட ஒரு நல்ல ஒரு நிகழ்வை ஒவ்வொரு ஒவ்வொருத்தருக்காக ஒவ்வொருத்தருடைய பார்வை. இப்ப அவங்க கோபால நாராயணமூர்த்தி சொன்னது வந்து மனம் மனம்தான் மகிழ்ச்சியின் உண்மை, அது மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை, ரொம்ப அற்புதமான கருத்து. அதே போல அவங்க அவங்க பட்டிமன்ற பேச்சாளர் அவங்க மாதிரி போதும் என்று, ஆமா அஜய்ஸ்வர்யா, அவங்க வந்து போதும் என்ற மனமே அப்படின்னு பொன் செய்யும் மருந்து சொல்லக்கூடிய அளவுக்கு போதும் என்ற மனம் தான் மகிழ்ச்சியுடைய அளவு சொன்னாங்க. இது எல்லாமே இது எல்லாமே அடிப்படையில் இருக்க வேண்டியது ஒவ்வொரு மனிதருக்கும் இந்த தன்னம்பிக்கை வருகின்ற பொழுது அவன் வந்து மகிழ்ச்சியா இருப்பான். அவன் தன்னம்பிக்கை இழந்துட்டானா அவனுக்கு மகிழ்ச்சி அந்த மனசுல தான் எல்லாமே இருக்குது அப்படிங்கிறதையும் அந்த கருத்து மூணையும் அவரவருக்கே உரிய பாணியில மிக சிறப்பா நீங்க தொகுத்து கொடுத்துருக்கீங்க. ஆக இது போன்ற நிகழ்வுகள் வந்து மகிழ்ச்சி மன்றம் மட்டுமல்ல அனைத்து மக்களுக்கு பயன்படக்கூடிய அளவிற்கு இந்த கருத்துக்கள் எல்லாம் பதியப்பட்டிருக்கு. ஆக இதை தொடர்ந்து நாமக்கல்ல நீங்க நடத்தக்கூடிய மகிழ்ச்சி மன்றம் இது போன்ற சமூக அக்கறையோட நல்ல பார்வையோட நல்ல ஆளுமைகளை எல்லாம் நீங்க உள்ள கொண்டு வந்து இப்படி பேச வச்சு அவங்களுக்கு எல்லாம் இந்த லாக்டவுன் பீரியட் வந்து ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு பீரியட் ஆகும். இந்த லாக்டவுன் பீரியட் மீண்டும் வந்தா மீண்டும் பார்த்துப்பாங்க இல்லையா கிட்டத்தட்ட இருக்குது. இன்னும் 20 நாளைக்கும் நீங்க மிக சிறப்பா நீங்க நடத்தணும். இது மகிழ்ச்சி மன்ற ராஜேந்திரன், நீங்க நிறைய சிறப்பான கருத்தரங்கு நடத்திட்டு இருக்கீங்க, உங்களுக்கு அனுபவம் மீண்டும் அனுபவம் இருக்கு, அதை பயன்படுத்தி இதை தொடர்ந்து இது மாதிரி செய்யுங்க என்று என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்தையும் பாராட்டியும் நான் மீண்டும் ஒரு முறை சொல்லி உங்களை கலந்து கொண்ட ஐஸ்வர்யா அவர்களுக்கும் நண்பர் ஆசிரியர் கோபால நாராயணமூர்த்தி அவர்களுக்கும் உங்கள் இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக தொகுப்பு செய்து கொண்டிருக்கக்கூடிய மகிழ்ச்சி மன்றத்தினுடைய நண்பர் மகிழ்ச்சி ராஜேந்திரன் அவர்களுக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றியையும் வாழ்த்தையும் பாராட்டியும் நான் மீண்டும் ஒரு முறை தெரிவித்து விடைபெறுகின்றேன். இதை கேட்டுக்கொண்டிருக்க அனைவருக்கும் இந்த அற்புதமான இந்த தமிழ் புத்தாண்டு மிக சிறப்பான இந்த தமிழ் புத்தாண்டு ஆண்டானது நீங்கள் இந்த சித்திரை மாதம் 1ஆம் தேதி இந்த சார்வரி இந்த தமிழ் புத்தாண்டில் நீங்கள் எல்லாம் இந்த ஆண்டு முழுக்க நீங்கள் நல்ல ஆரோக்கியத்துடனும் மகிழ்ச்சியுடனும் வாழ எல்லாம் உள்ள இறைவனை என்னுடைய குருநாத ரமண மகரிஷி அவருடைய ஆசீர்வாதத்தையும் பெற்று ஆசீர்வாதத்தோடு உங்களை நான் வாழ்த்துகின்றேன். நன்றி வணக்கம். நன்றி நன்றி. மகிழ்ச்சி மகிழ்ச்சி செய்வோம் ஐயா மீண்டும் ஒருமுறை. நன்றி 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 நன்றி.